Hello everyone. In the video, in the previous video, I told Rizana Nafeeks story continuity in the video. That is the video already mentioned. Rizana Nafeeks execution 2 hours before or conversation. And the part vandu or letter vadivathila Maulavi Makhtoom avanga share pannirupanga. And the letter door pagadhiya thaan na indha video la ungaloda share panna poran. சவுதி அரேபியாவில் பணிப்பெண்ணாக வேலை செய்து கொலை குற்றம் சுமத்தப்பட்டு பின் சென்ற புதன்கிழமை அப்படின்னா 9/1/2013 இப்போ 9 இயர்ஸ் பிஃபோர் மார்னிங் 11:11 மணி அளவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட உங்கள் மகள் ரிசானாவை அவருக்கு அத்தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு ஓரிரு மணித்தியாலங்களுக்கு முன் சந்தித்தோம். அவரின் இறுதி ஆசைகள் மற்றும் வசியத் மரண சாசனம் பற்றி வினவவே இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவரை சந்தித்ததும் அவரின் இறுதி ஆசைகள் மற்றும் வசியத் ஏதும் இருக்கிறதா என்று வினவினேன். அவருக்கு புரியவில்லை, விளங்கப்படுத்தினேன். அதற்கு பதில் சொல்லாது ஊருக்கு நான் எப்போது செல்வது என்று வினவினார். அப்போது அவர் ஊருக்கு சென்று விடலாம் எனும் எதிர்பார்ப்பிலேயே இங்கு வந்துள்ளார் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். சரி, என்ன தீர்ப்பு உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது என்று வினவிய போது அவரின் முழு கதையையும் சொல்லிவிட்டு பின் மரண தண்டனை இப்போது விதிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். அந்த இறுதி நேரத்திலும் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த கொலை குற்றத்தை அவர் மறுத்தார். உங்களுக்கு மரண தண்டனை இன்றுதான் நிறைவேற்றப்படப் போகிறது என்று தடுமாற்றத்துடன் கூறினேன். அதற்கு அவர் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தார். அப்போது நான் உங்கள் பெற்றோர் சகோதரிகளுக்கு ஏதும் சொல்ல வேண்டுமா என்று கேட்டேன். என்ன சொல்வது என்று பதற்றத்துடன் என்னுடன் தாழ்ந்த குரலில் வினவினார். மரணம் என்பது எல்லோருக்கும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த உலகில் யாரும் நிரந்தரமாக வாழ்வதற்கு வரவில்லை. மறு உலக வாழ்வே நிரந்தரமானது என்பதனை புரியப்படுத்தினேன். என்னை மன்னித்து விட்டுட சொல்லுங்க நானா என்று கெஞ்சிய குரலில் அவர் கூறியது என் உள்ளத்தை உருக்கிவிட்டது. அங்குள்ள அதிகாரிகளிடம் இது பற்றி கூறி அவருக்காக பரிந்து பேசினேன். அவர்களும் மரணித்த குழந்தையின் பெற்றோரிடம் பேசி முயற்சி செய்வதாக வாக்குறுதி அளித்தார்கள். அப்படி அவர்கள் மன்னிக்க மறுத்துவிட்டால் உங்கள் மரண தண்டனை இன்று நிறைவேற்றப்படும். உங்களிடம் ஏதாவது பணம் பொருட்கள் இருந்தால் அதனை என்ன செய்வது என்று வினவிய போது மொத்தம் 500 சவுதி ரியால்கள் இருப்பதாகவும் அதனை சதக்கா செய்திடுமாறும் வேண்டிக் கொண்டார். அவற்றை யாருக்கு இங்கு இந்த வழியில் சதக்கா செய்வது என்று கேட்கப்பட்ட போது இங்கேயே எந்த வழியினாலும் சதக்கா செய்திடுங்கள் என்று உறுதிப்பட கூறி அவரே அவருக்கு அறிமுகமான 2 பெண்களை பொறுப்பு சாட்டினார். அவருக்கு ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு எனும் சாட்சி பிரகடனம் கூற சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு 2 ரகாத்துகள் தொழவும் துஆ செய்யவும் அவருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது. அங்கிருந்த அதிகாரிகள் வாக்குறுதி அளித்தது போன்றே இறந்த குழந்தையின் உறவினர்களுடன் நீண்ட நேரம் பேசியும் பலனில்லாமல் போயிட்டது. அங்கிருந்த அனைவரின் எதிர்பார்ப்பும் ரிசானா மன்னிக்கப்பட வேண்டும் என்பதே. நீண்ட நேர உரையாடல் எந்த பலனும் அளிக்காத போதும் அவரின் தண்டனை நிறைவேற்ற நியமிக்கப்பட்ட இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட போதும் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்த உயர் அதிகாரியிடம் ஒருவர் மன்னித்து விட்டார்களா என்று கேட்டார். இன்ஷா அல்லாஹ் மன்னித்து விடுவார்கள் என்றே அவர் அதற்கு பதிலளித்தார். அதாவது இறுதி நேரத்திலாவது மன்னித்து விடுவார்கள் என்பதே அவரின் எதிர்பார்ப்பாக இருந்தது. நாட்டு மன்னர் இளவரசர் சல்மான் போன்றோர் இதற்காக முயற்சித்தும் பலனளிக்காமல் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. மேலும் அங்கிருந்த யாரும் அவருடன் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை. பண்பாகவும் பாசமுமாகவே நடந்து கொண்டார்கள். அதன் பிறகு அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்தது போன்றே அல்லாஹ்வின் நாட்டத்துடன் புதன்கிழமை காலை 11 மணி அளவில் அவருடைய மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அவரின் பாவங்களை மன்னித்து அவரை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரியாக ஆக்கி அருள்வானாக. இப்பொழுது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வந்தது. முழு உலகமும் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்திட முயற்சி செய்தாலும் இறைவனின் ஏற்பாட்டை மீறி ஒன்றும் செய்திட முடியாது. மேலும் முழு உலகமும் சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்திட நினைத்தாலும் இறைவனின் ஏற்பாட்டை மீறி எந்த ஒன்றும் செய்திட முடியாது. உங்கள் மகள் ரிசானா விடயத்திலும் இதனையே நாம் கற்றுக்கொண்டோம். முழு உலகமும் அவளின் உயிரை காப்பாற்ற முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் அவரின் உயிர் இங்குதான் பிரிந்திட வேண்டும்
என இறைவன் நாடியுள்ளான். நான் கூட உங்கள் மகளுக்காக நிறையவே துஆ செய்தேன். உங்கள் மகளின் மரண தண்டனை பற்றிய செய்தி ஒரு நாள் முன்னதாகவே எனக்கு கேள்விப்பட்டது. அதாவது மேற்குறிப்பிட்ட சந்தர்ப்பிக்கான அழைப்பு வந்தபோது அந்த நேரத்திலிருந்து ஒவ்வொரு கணமும் அவருக்காக துஆ செய்தேன். எனக்கும் அந்த நேரத்தில் அவருக்காக துஆ செய்வதை தவிர வேறு எந்த வழியும் தென்படவில்லை. இறுதி பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்த பிறகு அவரை தண்டனை நிறைவேற்ற கொண்டு செல்லும் போது, இறைவா, இவர் அநியாயமாக தண்டிக்கப்படுகிறார் என்றால் அநியாயக்காரர்கள் மீது உனது தண்டனையை உடனே இறக்கிவிடுவாயாக என்று கூட பிரார்த்தித்தேன். மேலும் அது பற்றிய செய்திகள் இணையத்தில் வருகிறதா என்று அடிக்கடி இணையதளங்களை பார்த்தேன். எனினும் அங்கே செல்லும் வரை எந்த செய்தியையும் காணவில்லை. அங்கிருந்த அதிகாரிகளிடம் இது பற்றி வினவிய போது உங்கள் நாட்டு தூதரகம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும் என்று கூறினார்கள். எனவே உத்தியோகபூர்வமாக செய்தி வரும் வரை நான் வேறு யாரிடமும் கூறுவதை தவிர்த்து கொண்டேன். இது இவ்வாறிற்கு ஊடகங்களில் உண்மைக்கு மாற்றமான தகவல்கள் நிறைய பரிமாறப்படுகின்றன. சில முஸ்லிம் சகோதரர்கள் கூட ஈமானுக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிடுகின்றனர். அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும். உண்மையை விளங்கப்படுத்தும் நோக்கிலேயே இதனை எழுதினேன். நான் ஏற்கனவே ரிசானாவின் வழக்கை மொழிபெயர்த்து இருவரையும் சந்தித்தது பற்றி வினவினேன். முதலாம் மொழிபெயர்ப்பாளர் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். அவரிடம் கேட்டபோது ரிசானா தன் மீது சுமத்தப்பட்ட கொலை குற்றத்தை ஏற்றுக்கொண்டார் என்று கூறினார். இரண்டாவது மொழிபெயர்ப்பாளர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரிடம் கேட்டபோது அவர் கொலை குற்றத்தை மறுத்தார் என்று கூறினார். நான் இது பற்றி அதிகாரிகளிடம் எடுத்து கூறி மொழிபெயர்ப்பில் உள்ள சிக்கல் பற்றி அவர்களிடம் விவரித்தேன். அதற்கு அவர்கள் அப்படி அவர் அநீதி இழைக்கப்பட வாய்ப்பில்லை, ஏனெனில் மருத்துவ அறிக்கை அவர் கழுத்தை நசுக்கி கொலை செய்துள்ளதை உறுதி செய்துள்ளது என்று பதில் கூறினார்கள். எனினும் நான் அவர்களிடம் எனக்கு இது பற்றிய முழு தகவல்களும் கிடைக்க உதவி செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்ட போது, இன்ஷா அல்லாஹ் உதவுகிறோம் என்று கூறினார்கள். அதற்கான சந்தர்ப்பம் அமைந்தால் இன்ஷா அல்லாஹ் அதனை வெளியுலகுக்கு கொண்டு வருவேன். இங்கு விமர்சிக்கப்படுவது அல்லாஹ்வின் மார்க்கம், அல்லாஹ்வின் சட்டம் என்பதாலேயே இதற்கு முயற்சி செய்கிறேன். வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. உங்கள் மகள் ரிசானா அநியாயமாக கொல்லப்பட்டிருந்தால் தெரிந்து கொண்டே அவருக்கு அநியாயம் செய்தோரை இறைவன் தண்டிக்காமல் விடமாட்டான். மறுமையில் இதற்கு பதிலாக அநியாயம் செய்தோரின் நன்மைகளை எடுத்து இவரின் நன்மைகளில் சேர்க்கப்படவோ, அவர்களுக்கு போதிய அளவு நன்மை இல்லாத சந்தர்ப்பத்தில் இவரின் தீமைகள் அவர்களின் மீது சுமத்தப்படவோ வாய்ப்புள்ளது. மேலும் இவருக்கு நிறைய வெகுமதிகளையும் சுவன பாக்கியத்தையும் இறைவன் வழங்குவான். அதே நேரம் அவர் தவறிழைத்திருந்தால் அந்த தவறு தண்டனை மூலம் மன்னிக்கப்பட்டுவிடும். இன்ஷா அல்லாஹ் இறைவன் அல் குர்ஆனில் பின்வருமாறு குறிப்பிடுகிறான். மேலும் அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருப்பதை பற்றி அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று நபியே நீர் நிச்சயமாக எண்ண வேண்டாம். அவர்களுக்கு தண்டனையை தாமதப்படுத்துவதெல்லாம் கண்கள் விரைத்து பார்த்து கொண்டே இருக்கும் அந்த மறுமை நாளுக்காகத்தான். உயிரிழந்த அக்குழந்தையின் பெற்றோர் மன்னிக்கவில்லை என்பதற்காக அவர்களை விமர்சிப்பதற்கு எமக்கு எந்த உரிமையும் இல்லை. மன்னிக்கவும் மன்னிக்காமல் இருக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. மன்னித்திருந்தால் நிறைய நன்மைகளை அடைந்திருப்பார்கள். இதனையும் இஸ்லாம் தெளிவுபடுத்த தவறவில்லை. இன்னும் தீமைக்கும் கூலி அதை போன்ற தீமையே ஆகும். ஆனால் எவர் அதனை மன்னித்து சமாதானம் செய்கிறாரோ அவருக்குரிய நற்கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது. நிச்சயமாக அவன் அநியாயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். அவர்கள் இக்குழந்தையை எவ்வளவு சிரமத்துடன் பெற்றெடுத்திருப்பார்கள் என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். மேலும் அவர்கள் உங்கள் மகள்தான் இக்கொலையை செய்திருப்பாள் என்று உறுதியாகவே நம்பாமல் இப்படியான ஒரு நடவடிக்கைக்கு முன்வந்திருக்க முடியாது. இதற்கு அவர்கள் சொல்லும் காரணம், உங்கள் மகள் அந்த நேரம் சண்டை பிடித்து கொண்டு கோபத்துடன் இருந்தார் என்பதே. இது எப்படியோ, மருத்துவ அறிக்கையும் அதனை உறுதி செய்துவிட்டதாக கூறுகிறார்கள். இந்த உலகை படைத்து பரிபாலிக்கும் இறைவன் யாவற்றையும் நன்கறிந்தவன், மிகவும் ஞானமுள்ளவன். அவனுக்குத்தான் தெரியும் எதில் மக்களுக்கு நலவிருக்கிறது என்று, எதில் தீமை இருக்கிறது என்று. இறைவன் பின்வருமாறு கூறுகிறான், நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். ஒரு பொருளை நீங்கள் விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும். இவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்கள் மகள் உலகமறிய இவ்வாறு மரணத்தை சந்தித்ததன் மூலம் என்னென்ன மாற்றங்கள் நலவுகள் ஏற்பட போகிறதோ என்பதை இறைவன் மாத்திரமே அறிவான். உங்கள் மகள் ரிசானா விடுதலையாகி வந்திருந்தாலும் என்றோ ஒரு நாள் மரணமடைந்தே இருந்திருப்பார். ஆனால் அதை யாரும் கண்டு கொண்டிருக்க மாட்டார்கள். எனினும் இப்போது முழு உலக முஸ்லீம்களும் அவருக்காக இருக்கரமேந்தி துஆ செய்கிறார்கள். இது அவருக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா?
பொதுவாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வரும் பணிப்பெண்கள் உளரீதியாக, உடல் ரீதியாக மற்றும் பாலியல் ரீதியாக துன்பங்களுக்கு ஆளாகுவது உண்மையே. எனவே இந்த நிகழ்வின் மூலம் பாடம் கற்று பெற்றோர்கள், கணவன்மார்கள் உட்பட அனைவரும் தமது பொறுப்பில் உள்ள பெண்களை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்புவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இந்த நிலையிலும் இறைவனின் விதியை மீறி உங்கள் மகள் ரிசானாவின் மரணம் இடம்பெற்றிருக்க முடியாது. இறைவன் பின்வருமாறு கூறுகின்றான், நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்திருந்தாலும் யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் தன் கொலை கரங்களுக்கு மரணம் அடையும் இடங்களுக்கு சென்றே இருப்பார்கள் என்று நபியே நீர் கூறும். இறைவன் ஒரு மனிதனுடைய மரணத்தை குறித்ததொரு பூமியில் வைத்து பிரிப்பதாக விதித்திருந்தால் அந்த இடத்திற்கு செல்வதற்கான தேவையை ஏற்படுத்துவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமதி. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவானாக. உங்கள் பொறுமைக்கு நற்கூலி வழங்குவானாக. உங்கள் மகள் ரிசானாவின் பாவங்களை மன்னித்து அவருக்கு சுவன பாக்கியத்தை தந்தருள்வானாக. இப்படிக்கு ஏஜே எம் மக்தூம்.